आर गोइंग टू सी फ्रैक्शन इन मैक्स. नाउ यू हैव ओनली वन बिस्किट. ஓகேவா, உங்ககிட்ட ஒரே ஒரு பிஸ்கட் தான் இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? வெரி குட், ஹாஃபா டிவைட் பண்ணுவீங்க. அப்படி தானே, டிவைட் பண்ணலாமா? நவ் இதை ஹாஃப் ஹாஃபா டிவைட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஒன் ஹாஃப். ஓகேவா, ஒரு பார்ட்டை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை எப்படி சொல்லணும்? இட் இஸ் கால்ட் ஆஸ் ஒன் ஹாஃப். ஒன் ஹாஃப் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ். எப்படி ரைட் பண்ணலாம்? ஒன் பை டூ அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு பிரெட் இருக்குது. ஓகேவா, இந்த பிரெட்டை ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணலாமா? ஓகே, இதை நம்ம கட் பண்ணி ஷேர் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, குவார்ட்டர் ஆர் ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஃபோர்த்னா என்ன? ஒரு பிரெட்டை ஃபோராக டிவைட் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், ஒன் ஃபோர்த்து. ஓகேவா, ஒன் ஃபோர்த் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ். ஓகேவா, எப்படி ரைட் பண்ணலாம்? ஒன் பை ஃபோர் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபோர் பார்ட் பிரெட் இருக்குது, நீங்கள் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் ஈட் பண்ணிட்டீங்க, ரிமைனிங் எத்தனை இருக்குது? த்ரீ. ஓகேவா, இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, லுக் அட் ஹியர், ஹவு மெனி பார்ட்ஸ், டோட்டல் பார்ட்ஸை கீழே ரைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒரு பார்ட் நம்ம ஈட் பண்ணிட்டோம், ரிமைனிங் எத்தனை இருக்குது? த்ரீ. ஓகேவா, ஸோ ரிமைனிங் பார்ட்டை மேலே ரைட் பண்ணணும். ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் த்ரீ பை ஃபோர். ஷால் வி டிஸ்கஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் பை டூ? பார்க்கலாமா? ஸோ டோட்டல் பார்ட் என்ன? டூ. ஓகேவா, ஸோ டூ பார்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ மேலே என்ன இருக்குது? டாப்பில் நம்பர் ஒன். ஸோ இதில் நம்ம ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியுதா? டோட்டல் பார்ட் டூ, டூ பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, டாப்பில் என்ன இருக்குது? ஒன், ஒன் பார்ட் கலர் பண்ணியாச்சு. ஸோ திஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஒன் பை டூ. ஸோ நோ ஃப்ராக்ஷன் இஸ் ஒன் பை ஃபோர். ஓகே, ஃபோர் பார்ட் இஸ் தேர், நாலு பார்ட்ஸ் இருக்குது. இதில் எத்தனை பார்ட்டை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? ஒன்லி ஒன். பண்ணலாமா? நவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். ஸோ நான் ஜாம் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஒன் பை ஃபோர். நெக்ஸ்ட்டு 2 பை ஃபோர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிங்கர்ஸ் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? ஃபோர். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கண்டிப்பாக ஃபோர் இருக்கணும். ஸோ ஃபோர் ஃபிங்கர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபோர் நெயில்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? டூ. ஸோ டூ நெயில்ஸ்க்கு மட்டும் நம்ம நெயில் பாலிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, திஸ் இஸ் டூ பை ஃபோர் ஃப்ராக்ஷன். ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலமாக பசங்க ஈஸியாக ஃப்ராக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் செஷனில் இன்னொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.